இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வந்துட்டு ஹோல்சேலாக ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்கி அதை வீட்லேயே வந்துட்டு நம்ம எப்படி வந்து ஒரு மார்க்கெட்டிங்க்கு வெளியே தரமான பொருளாக கொடுக்குற அளவுக்கு மேக் பண்ண முடியும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனே உங்களுக்கு காட்டுறேன் நான், எப்படி வந்துட்டு நீங்கள் இந்த பொருளை மேக் பண்ணும், ஆல்ரெடி எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷோ கேஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக ஈஸியாக இருக்கிற பொருள். ஆனால் நம்ம விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒன்னொன்றத்தையோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு 30 times 40 times வந்து அதிகம். ஆனால் உங்களோட மேக்கிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 rupees 10 rupees தான். ஸோ ஒரு 1000 rupees நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து தாராளமாக இந்த ஒரு பிஸ்னஸ்லேருந்து ஒரு 5000 rupees 7000 rupees கிட்ட ஏர்ன் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸ், ஈஸியான பிஸ்னஸ், கொஞ்சம் க்ரியேட்டிவான பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் கான்செப்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறாங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ தட் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ராக்கி. ராக்கி கயிறு அப்படின்றது நம்ம ஊரில் வந்துட்டு இது அந்த அளவுக்கு வந்து பெருசாக கொண்டாடப்படாத ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னாலும் நார்த் இந்தியன்ஸால் ரொம்ப அதிகமாக வந்து கொண்டாடப்படுற ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நம்ம மார்க்கெட் பண்ண முடியுமா நம்ம ஊரில் அப்படின்னா நம்ம ஊர்லேயும் இது சேல்ஸ் ஆகும். ஆனால் இதை நீங்கள் ஒரு சீசனல் பிஸ்னஸாக எடுத்து அந்த மாதிரி டைமில் ஆன்லைனில் நீங்கள் இதை சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வருமானம் உங்களுக்கு இந்த ஒரு தொழிலேருந்து கிடைக்கும். இதுக்கு இது பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பேஸ் தான், அந்த பேஸ் அட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்டை இதெல்லாம் எங்கே கிடைக்கும்ன்ற விவரம் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த மாதிரி உங்களுக்கு ஜூட் கயிறு, அதாவது ஜூட் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க, ஜூட் த்ரெட்டு அது வந்து ரோலாகவும் பண்டலாகவும் கிடைக்கும். ஒரு 100 rupees கிட்ட தான் உங்களுக்கு வந்து இந்த பண்டல்ஸ் வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு மோர் தென் உங்களுக்கு ஒரு 200-300 ராக்கீஸ் கிட்டேயே உங்களால் வந்து அந்த மெட்டீரியல்ஸ்லேருந்து பண்ண முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேட்சஸ் உள்ள உங்களுக்கு 1 rupees 2 rupees தான் வந்து கிடைக்கும். இந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்கும். ஆனால் ஒரு ஒரு கயிறும் ஒரு ஒரு பண்டலும் பார்த்தீங்கன்னா 100 rupees. உங்களுக்கு வந்து ஒரு 12 colors உடையது ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1000+ ராக்கீஸ் வந்து உங்களால் வந்து இந்த கயிறுங்கள்லேருந்து பண்ண முடியும். அதே போல் பீட்ஸ், இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸு, ரெட் கலரு, இந்த மாதிரி எல்லா பீட்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு கிலோ கணக்கிலே கிடைக்கும். ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 150 rupees 200 rupees சொல்லிட்டு இந்த மாதிரி பெண்டன்ஸ், டாலர்ஸ் வச்சது இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் கணக்கு 3 rupees 5 rupees சொல்லிட்டு ஒரு ஒரு டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பீசஸ் கிடைக்கும். அதே போல் எழுத்து போட்டது, ஒரு ஒரு எழுத்து போட்டதும் இருக்கும். அதே போல் வந்து சாமியோட பெயர்கள் போட்டது, ரக்ஷாபந்தன் அப்படின்னு சொல்கிறது, ராக்கி அப்படின்றது, இந்த மாதிரி நேம்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிள், இந்த நூலில் வந்து இந்த பீட்ஸை நீங்கள் கோத்து விடணும். நம்ம ஊசி நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த பெண்டன்ட் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கோணி ஊசி அப்படின்னு சொல்லுவோம், பெரிய காது உடையது, அது மூலமா பார்த்தீங்கன்னா இந்த பெண்டன்ஸில் ரெண்டு இடமும் உங்களுக்கு வந்து வாய் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த வாயில் வந்துட்டு நீங்கள் இந்த கயிறு உள்ளே விட்டு முடிச்சு போட்டுட்டு ரெண்டு ரெண்டு பக்கமும் பால்ஸ் போட்டு இந்த ஜூட் கயிறுலேயே வந்து ஃபினிஷிங். ரொம்ப சிம்பிள், ஒரு மணி நேரம் உட்காந்தாலே கிட்டத்தட்ட நமக்கு 30-40 pieces பண்ணிட முடியும். நம்ம பண்ணுறதோட மேக்கிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 rupees 10 rupees இவ்வளோ தான் மேக்கிங் காஸ்ட். ஆனால் ஒரு ஒரு ராக்கியும் நம்ம ஆன்லைனில் பார்த்தோம் அப்படின்னா 100 rupees 150 rupees கிட்ட நம்மளால் வந்து ஈஸியாக சேல்ஸ் பண்ண முடியும். ஆன்லைன் தான் பெஸ்ட் மார்க்கெட் இதை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் போட்டிருக்கேன் எப்படி வந்து நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம் உங்களோட ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு. இது வந்து சிம்பிள் டிசைன்லேருந்து காம்ப்ளிகேட்டட் டிசைன்ஸ் வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் மேக்கிங் காஸ்ட்டே உங்களுக்கு வந்து ஒரு 50 rupees 60 rupees ஆயிடுச்சுன்னா சாலிடாக பார்த்தீங்கன்னா 300 rupees 500 rupees இதை வந்து தாராளமாக விற்கலாம். யார் இதை வாங்கிப்பாங்க அப்படின்ற கேள்விக்கு இடமே இங்கே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வருஷத்தில் ஒரு நாள் வர பண்டிகை. இப்போது பட்டாசு வெறும் வீணாக தான் போகுது, கரியாக போகுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த பட்டாசே நிறைய வீட்டுங்களில் 1 lakh rupees 1.5 lakh rupees கொடுத்து கூட வாங்குவாங்க, வெறும் வெடிச்சு அந்த ஒரு நைட்டுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்றது. ஸோ இது வந்து ராக்கி அப்படின்றது அவங்களோட எமோஷனல், அவங்களுடைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டிமெண்டலான விஷயங்கள். ஸோ அதுக்காக வந்து ஒரு 300-400 rupees ஸ்பெண்ட் பண்றது கூட தயங்க மாட்டாங்க. ஈவன் இந்த மாதிரி ராக்கிஸ் நிறைய பேர் 14-carat gold இருக்கு பார்த்தீங்களா, அதில் மேக் பண்றாங்க. 22-carat goldல வந்து மேக் பண்ணி பிரதர்ஸ்க்கு வந்து சிஸ்டர்ஸ்க்கு கிஃப்ட்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இது கூட பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட்ஸ், கேக்ஸ், ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி டெக்கரேஷன் பண்ணி அது ஒரு பேக்கேஜ், ஒரு 2000-2500 rupees கிட்ட பேக்கேஜ். இந்த ரொம்ப சிம்பிளஸ்ட் பிஸ்னஸ் தான், நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்லாம். ஆனால் நீங்கள் எடுத்து ஒரு ஷாப்புன்னு கூட உங்களுக்கு தேவை கிடையாது இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுறதுக்கு. உங்கள் வீட்டிலேருந்தே ஒன்ஸ் அண்ட் ஆல் நீங்கள் ஒரு வாட்டி ரா மெட்டீரியல் வாங்கிட்டீங்கன்னா இயர்லி நீங்கள் இதை பண்ணலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3-4 years வரைக்கும் இந்த ரா மெட்டீரியல்ஸ் வரும். ஒரு ஒரு டைமுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு நாளுமே வந்து அந்த சீசனில் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு 20 days முன்னாடியே வந்து சீசன் ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ ஒரு ஒரு நாளுமே உங்களுக்கு இன்கம் வந்து சாலிடாக 1500 rupees 2000
தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து சேல்ஸ் ஆகும். ஒரு 50-60,000 ருபீஸ் வந்து வித்தின் ஒன் மந்த்லேருந்து உங்களால் ஏர்ன் பண்ணிட முடியும். ஏதாவது பார்ட் டைம் பிஸ்னஸ், ஏதாச்சும் வந்துட்டு ஒரு சீசனல் பிஸ்னஸ் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இதே போல் நம்மளோட சேனலில் எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்குமே போட்டிருக்கேன். நம்ம ஊரில் பண்ணக்கூடிய விநாயகர் சதுர்த்தி, அதே போல் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பண்ணுறது, நமக்கு வந்துட்டு ஆயுத பூஜைக்கு பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா பிஸ்னஸ்க்குமே என்னென்னலாம் வந்து சீசனல் பிஸ்னஸ் நம்ம வந்து பண்ணால் நல்லா சேல்ஸ் ஆகும், இது ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்கும் சரி ஆன்லைனில் பண்ணாலும் சரி நல்லா சேல்ஸ் ஆகும் அப்படின்ற பிஸ்னஸ் ஐடியாஸ் போட்டிருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து க்ரியேட்டிவாக யூனிக்காகவே ஐடியாஸ் இருக்கும். ராக்கீஸ்லாம் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், ரெண்டு மூணு ரெஃபரன்ஸ் பாருங்கள், ஆல்ரெடி ஆன்லைன்ஸ் நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்களாக ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்க செய்யுங்க. பல்காக வாங்குவாங்க, வாங்கினா ஒன்று ரெண்டுன்னு பீஸ் வாங்க மாட்டாங்க, உங்களுக்கு 10-20 பீஸ் தான் வந்து பல்காகவே வாங்குவாங்க. ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதான் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.